ஒரு மீட்டி லாப்ஸ்டர். ஸோ உள்ளே பாருங்கள் அந்த லாப்ஸ்டர் ஆர் லெவல். ஓ எஸ், லுக் அட் தட் மீட். இது ஜஸ்ட் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். இல்லை அவ்வளோ மீட் இருக்குது பாருங்கள். தட்ஸ் த லெக் ஆஃப் த கிராப் மேன். கொஞ்சம் ப்ரான்லாம் எடுத்து, ஓ மை காட். மகாபலிபுரத்தில் அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு சீ ஃபுட் கிடைக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தென் இந்த பிளேஸ்க்கு நான் வந்து மெயினாக வந்தது சீ ஃபுட் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஒரு கார்டன் செட்டப், ஒரு ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. பெருசாக நான் இந்த மாதிரி அதிகமாக நான் பார்த்தது கிடையாது இன் சென்னைன்னு சொல்லலாம். ஏன்னா மகாபலிபுரமும் வந்து ஆல்மோஸ்ட் சென்னைன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் தூரம் பஜன் ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி வந்துட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்றதுக்காக ஐ கேம். உள்ளே போயிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் கோ. செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போனி மாதிரி வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. போனியாக அது மாடான்னு தெரியல, ஓகே, அது செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் தென் அப்படியே நீங்கள் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து இந்த பூக்கள், பூக்களை சற்று ஓய்விடுங்கள் பார்த்து இந்த ஓய்வெடுக்காமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குருவிகள், லவ் பேர்ட்ஸ் தான் பின்னாடி இருக்குது. இந்த பக்கம் முயல் குட்டிஸ் இருக்குது. லுக் அட் திஸ், லுக் அட் ஹியர். கொக்குன்னு நினைக்கிறேன், கொக்கு. உள்ள போலாம், சாப்பிடலாம். ஒரு தனித்தனியா வந்து ஒரு பிரைவேட் சிட்டிங் ஏரியா மாதிரியும் இருக்குது. பார்க்கு இதுதான் அந்த பிரைவேட் ஸ்பேஸ். செடி செடியா வச்சிருக்காங்க, இதான் மேலே செடியாக தொங்க விட்ருக்காங்க. ஈவினிங் வந்து இன்னும் லைட்லாம் இருக்கு, அந்த சைடில் இன்னும் லைட்லாம் பண்ணிக்கலாங்க, இன்னும் அழகாக இருக்கும். இப்போ உள்ள வந்து குக் பண்ணதெல்லாம் பார்க்கணுங்க, வகை வகையாக மீனை வச்சிருக்காங்க. குவாட் லாட் ஆஃப் டிஷ்ஷஸ் வருது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், சாப்பிட்லாம். நான் ஏன் இப்போ ஷேட்ஸ் போட்டுருக்கேன்னா இங்கேருந்து வெளிச்சம் அதிகமாக வருது, வெளிச்சம் வரக்கூடாதுன்னு உள்ளே போய் வந்தால் ஃபுட்டு உங்களுக்கு தெரியாது, அது மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷேட்ஸ். தேங்க்யூ. பெப்பர் ரோஸ்ட்லாம், ஓ மை காட், பெப்பர் ரோஸ்ட், ஓ லாப்ஸ்டர், வேற லெவலில் வந்துருக்கு. தந்தூரி ஜம்போ ப்ரான்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். எல்லாமே வந்துருச்சு, எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து எனக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆப்வியஸ்லி, பிகாஸ் ஃபுட் லுக் ஸோ ஸோ குட். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேறு வேறு முறையில் வந்து நம்ம வந்து பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராப் சூப்பு. ஸோ நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அப்பிடைசர், நல்லா சாப்பிட்றதுக்காக சூப் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. ஸோ கிராபு பெப்பர் போட்டு இவங்க வந்து அந்த சூப் செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிராபோட கறிலாம் இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் சீ இட், சி, ஓகே, யா, இட் லுக்ஸ் குட். ஆல்சோ சூடாகவும் இருக்குது, நான் இவ்வளோ நேரம் ஆக்கியும்.
ஓ எஸ் நிறைய இடத்துல வந்து கிராபோட சூப் சாப்பிடும்போது அப்போ எனக்கு வந்து இந்த கிராபோட வந்து வாசம் வந்து அதில் வராமல் இருக்கும். அது கிராபோட வாசம் மட்டும் இல்லாமல் பெப்பர் அண்ட் சீரக வாசம் நிறையா தெரிஞ்சது இல்லை. அந்த கலரே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் சூடாக குடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். வெரி நைஸ் சூப் சூடு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தப்போ ஒரு கொதி கொதிக்கு ஒரு சூட்டுக்கு தெரியுமா, அப்போ குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஸ்டார்டர்ஸ் தான், பிகாஸ் இது வந்து சீ ஃபுட் அதுக்குனே வந்து ஒரு பேர் போன ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ட் மெயினாக இங்கே ஒரு விஷயம் வந்து நான் இப்போ கேட்டேன் அவங்ககிட்ட, இங்கே இருக்க பாஸ் ஆஃபீஸர்லாம் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு, பாஸ் ஆஃபீஸ் வாங்குறதே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போயே வந்து ஓகே இவங்க வந்து சீ ஃபுட்னா வந்து தி மீன் இட், சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறதுல நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் பாஸ் ஆஃபீஸ் தான் வந்து ஃபிஷ்ஷே கெடுக்கிற ஒரு ஃபிஷ், அது வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக கிடைக்கும், நிறையா வந்து அவங்க ஃபார்ம் பண்ணலாம் அது, அதனால் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே பாஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுல ஸோ தட்ஸ் பிக் தம்ஸ் அப். ஸோ ரொம்ப வந்து பயப்படாமல் சாப்பிட்லான்றத விட எனக்கு அது பிடிக்காது, அதனால் சாப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ வித் திஸ் திங், பிகாஸ் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடணும், செஞ்சுட்டு சூடாகவே சாப்பிட்ணும், இல்லைனா வந்து அந்த மேட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ரஃப் ஆயிரும். பிகாஸ் இன்னும் லாப்ஸரோட தன்மையாக தான், நானே கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஷூட்டிங். லுக் அட் தட், ஸோ தட் இஸ் அ லாப்ஸர் டெயில், அதோட தலையெல்லாம் வச்சுருக்காங்க அழகுக்கு. பட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம, யூ நோ தட், ஐ நோ தட். ஸோ லுக் அட் தட், ஃபுல்லாக வந்து ஒரு மீட்டி லாப்ஸ்டர். ஸோ உள்ளே பாருங்கள் அந்த லாப்ஸ்டர் லெவல் லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது. தேங்க்ஸ் டு டைம் சீக்கிரமாக சாப்பிட்றோம் நம்ம. ஓ மை காட், தட் லுக் ஸோ ஃப்ரெஷ் மேன், நல்லா வெள்ள வெள்ளேன்னு. இட்ஸ் இன்னும் வந்து ரப்பரே ஆகலை, சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. இதை மட்டும் வாங்கினா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். சியர்ஸ். ஓ மை காட், சூப்பராக இருக்குதுங்க. லாப்ஸ்டரோட ஒரு தன்மை என்னென்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டால் போதும், மேலே போடுற மசாலா வந்து அந்தளவுக்கு அது உள்ளே இழுக்காது. ஸோ அந்த கறி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா திக் திக்காக இருக்கும். நல்லா யூ கேன் சீ த அந்த இந்த அதோட அந்த மீட் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா வாங்காது. ஸோ அந்த மீட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த மசாலா வளர்ச்சி சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குது. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சில்லி தான் எனக்கு அதிகமாக தெரியுது, வேறு எதுவும் மாசம் அதிகமாக தெரியல. ஸோ ஒரு சில்லி லாப்ஸ்டர் மாதிரி தான் ஐ ஃபீல் இட், ஆன் பாயிண்ட், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் தான் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து இப்போ இந்த இதில் பிடிச்சிருக்கு. மீன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தந்தூரி மாதிரி செஞ்சது நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னாப்பர், ஸ்னாப்பர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தந்தூரி மாதிரி. ஸ்னாப்பர்னால் வந்து ஒரு ரெட் ஸ்னாப்பர்னால் வந்து நம்ம வந்து அந்த சங்கராமீன்னு சொல்லுவோம், பட் அதே அதிலே வந்து ஒரு வகை இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி பண்ணுது, அந்த இதில் குத்தி உள்ளே வச்சாங்க தெரியுமா, அந்த மேட்ரு. சியர்ஸ். ஓ மை காட், வேற லெவலுங்க. இன் சம் பிளேசஸ் தந்தூரி மீன் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் வந்து அதில் வந்து இந்த எண்ணெய் இதெல்லாம் போடாதனால சரி நல்லது, அது நேரத்தில் மீனோட வாசனை நல்லா இருக்கிறதுனால சாப்பிடும் போது இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. மீனோட ஃப்ரெஷ்னஸ் ஆன் பாயிண்டில் இருக்குது, வேற மாதிரி இருக்குதுங்க. ஓ எஸ், அதுவும் நான் இது கரெக்டாக வந்து இந்த சாப்பிட்றேன்னா பிகாஸ் இங்கேருந்து லைட்டாக முள்ளுங்கள்லாம் இருக்கும் வயிற்று பக்கம். ஸோ இந்த வால் பக்கம் தான் வந்து இந்த முள்ளாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் லைக் செம்ம எம்மியாக இருக்குதுங்க. அந்த மசாலா வேறு லெவல் மசாலா, ஜிஸ் லவ் இட். ப்ராமிஸாக சொல்கிறேன், செம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு. அண்ட் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும், இந்த மசாலா வந்து ஓகேவாக இருந்தாலும் அது வேறு லெவலில் இருக்கும். ஐ லவ் திஸ் ஃபிஷ், சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்குது. நான் நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். ஐ கேன் லைக் ஃபினிஷ் திஸ் ஹோல் ஃபிஷ் மேன், சீரியஸ்லி ஈஸியாக முடியும். அவ்வளோ சூப்பராது. அம்மாலாம் கூட்டு வந்தால் வந்து அவ்வளோ சந்தோஷம் சாப்பிடுவாங்க. சரி, எங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மீனில் ஃபிஷ்ஷில் எங்கே வந்து சாப்பிட்டாலுமே வந்துட்டு ஒரு ஒரு நொட்டை சொல்லுவாங்க, ஒரு குறை சொல்லுவாங்க. பட் ஷி வில் பி இம்ப்ரெஸ் இன் திஸ், ஐ ப்ராமிஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹூக்லி ப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஹூக்லி ப்ரான்ஸ். இந்த ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சிருக்காங்க, இது வந்து ஸ்க்ரூவர்ஸில் குத்தி குடிச்சிருக்காங்க. லெட்ஸ் ட்ரை திஸ். வாவ், ஒரு கருவேப்பில வாசம் இருக்குது இல்லை, காரமாக இருக்கு. ஓ மை காட், ஐ திங்க் இது காரமான ப்ரான்ஸ் தான் வந்து ஹூக்லி ப்ரான்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். காரமாக இருக்குது ப்ரான், அகெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ ப்ராமிஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரான். லைட்டாக ஒரு ஒரு இனிப்புனஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஃபேக்கான ப்ரான் மாதிரி தெரியல. ஃபேக்கான ப்ரான்னா என்னென்னா வந்து சில ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி லைக் ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படி இல்லை. லைட்டாக அந்த அந்த நான் எடுத்து காட்டுறேன், ஐ ஃபெல்ட் இட் இன் மை மவுத். ஸோ அதை நான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ உள்ள அதோட மீட் பாருங்கள், யூ கேன் சீ த லைக் கொஞ்சம் ஒரு மீட்டினஸ், நாட் லைக் ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் இல்லை அதில், உங்களுக்கு தெரியாது தெரியல. மேலே மசாலா வந்து ஒரு கோட்டிங் பண்ண மாதிரி லெட்டடாக கற்றுட்டா கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா மேலே. ஸோ இப்படி தான் இருக்குது இது, இருந்தாலும் அது ரொம்ப ஒரு ஆடாக தெரியல அதில். காரமாக ஒரு சேவரியாக இருக்குது, சில்லி காரம் தெரியுது. எஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கணவாய், அதாவது வந்து ஸ்குவிட்டு கடம்பா நிறைய பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து ஃப்ரை இது நல்லா வந்து ஒரு முறு முறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், குட்டி குட்டியாக இருக்குது. இது நம்ம வந்து ஒரு ஸ்டார்டராக கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதை ரொம்ப
கூட்டிகிட்டே இருந்தனால ஒரு நாலஞ்சு போட்டால் தான் வந்து அது டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஃபன் டு இட். ரொம்ப ஸ்குவிட்டோட அதிகமான ஒரு வாசனம் அது இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அந்த மசாலா சூப்பராக இருக்குது. அந்த ஸ்குவிட்டோட சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு அல்டிமேட் ஸ்நாக்காக இருக்கும். இது சும்மா ஈவினிங் வந்து சும்மா சாப்பிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது. எனக்கு வந்து ஸ்குவிட் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்குவிட்டோட வாசம் வேணும் அப்படின்றது இது இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுல்ல. பட் இந்த ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குது. அம்மா லைட்டாக வந்து அது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்குது. அந்த புளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் வந்து அந்த ஒரு இது இருக்குது. வெரி நைஸ். கைஸ் நான் பாருங்கள் வந்து வந்து ஒரு ஸ்டார்டராகவே சாப்பிட்டுருக்கேன், பிகாஸ் இந்த ஸ்டார்டர் டே. இங்கே வந்து ஒரு ஸ்டார்டர் பிளேஸ், அதனால் ஸ்டார்டர் பிளேஸ் இல்லை இங்கே எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இது அப்படின்றனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு, இவங்க வந்து சம்பா நண்டு அப்படின்னாங்க. இது வந்து கடலில் பிடிக்கிற நண்டு தான், அப்படியே வந்து இவங்ககிட்ட உயிரோடு வச்சுருக்காங்க நண்டை. நான் கேட்டு ஒன்று செஞ்சு தராங்க. இது மட்டும் இல்லை, மீனும் பார்த்தீங்கன்னா வகையாக வச்சுருக்காங்க. லைக் அவங்க டேபிளில் கொண்டு வந்து காட்டுவாங்க ஒரு இதில், நீங்கள் அதில் என்ன மீன் பிக் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு அவங்க வந்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ இது அழகாக அவங்க பண்ணிவிட்டு மேலே வந்து இதை ஒரு டிசைனுக்காக வச்சுருக்காங்க, பார்க்கல. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு கேரட்லாம் அவர் கட் பண்ணிச்சது, மோசமான நண்டாக இருக்கும் போல் சாப்பிட்லாம். அந்த மோசமான நண்டை நம்ம சாப்பிட போகிறோம், நண்டு சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த மீட்ஸை எடுத்துருவோம். ஸோ இதில் உள்ளே வந்து சேம்பர் சேம்பராக இருக்குங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் இது பண்ணி எடுக்கிறது லைட்டாக கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆஹா, அந்த இந்த மசாலா இருக்குது தெரியுமா, வேறு லெவல் மசாலாங்க. பெப்பர் புட் பண்ணியிருக்காங்க, பெப்பர் இந்த பூண்டு வாசனை அவ்வளோ அழகாக தெரியுது எனக்கு அதில். ஸோ இது நம்ம வந்து ஃபுல்லாக வேற லெவல் பண்ண. ஸோ அந்த ஓ எஸ், இந்த கிராபோட வாசம் ஃப்ரெஷ்ஷான கிராப்ங்க, ரொம்ப மீட்டியான கிராப்ங்க. எனக்கு இந்த சென்டர் பார்ட்டோட இந்த இதோட கால் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் பிரேக் தட். ஸோ இவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் இது வந்து அப்படியே வாயில் கடிச்சு ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். இல்லைனா அவங்க வந்து அதுக்காக இது கேட்டால் டூல்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போதைக்கு நம்ம அப்படியே நம்மளே கடிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, ஆல்ரெடி அவங்க வந்து அதை அடித்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் ஈஸியாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணுறது. லுக் திஸ், லுக் த மீட் இன்சைட். ஓ மை காட், இட்ஸ் கோயிங் டு பி குட் மேன், இட்ஸ் கோயிங் டு பி குட். ஓ எஸ், லுக் அட் தட் மீட். இட்ஸ் ஜஸ்ட் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான், சாப்பிட்றதுக்காகவே படைச்ச ஒரு இது. உள்ளே அவ்வளோ மீட் இருக்குது பாருங்கள், தட்ஸ் த லெக் ஆஃப் த கிராப் மேன். உள்ளது மசாலா மசாலாலாம் போல அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த கிராப், அந்த கிராப் வந்து ஃப்ரெஷ்ஷான கிராப். அதோட இனிப்பு வேறு லெவல் இருக்குதுங்க. ரிசர்வ் யூ த கிராப் மேன். கிராப் சாப்பிடும் ரெண்டு கை வேணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இல்லை என்னால் கையெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டேன், நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னா கண்டிப்பாக கிராப் சாப்பிட முடியாது. கிராப் சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும். இது கூட உடச்சி நீங்கள் இதுக்குள்ளே கூட ஒரு மீட் இருக்கும், அது கூட சூப்பராக இருக்கும். ஸோ கிராப் சாப்பிட்றதா இப்படி சாப்பிடுங்க. அண்ட் இந்த கிராப் வேறு லெவலில் இருக்குது, இது ஒரு பெரிய கிராப், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. ஓ எஸ், இப்போதைக்கு சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்பவும் எனக்கு பிடிச்சிருக்குது. தட்ஸ் குட். எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வேடிச்சுங்க, அது கொடுவா மாதிரி சாப்பிட்டது, அது அவுட்டாக இருந்துச்சு. அது கைஸ் மாதிரி கொடுவாங்க, அது இதுதான் வந்து ஸ்னாப்பர், இதுதான் அவங்க ஸ்னாப்பர் மாதிரி இருக்குது. அது கொடுவா கொடுவா, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு மீன். ஓகே, அடுத்து மீன் வந்து ஒரு ஒரு அரேபியன் ஸ்டைல் ஒரு சில்லி போட்ட ஒரு 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 ஃபிஷ்ஷு. ஓ மை காட், இட்ஸ் எ ஸ்னாப்பர். ஸ்னாப்பர் பார்க்க முடிஞ்சிருங்க, இட்ஸ் எ ஸ்னாப்பர். தேங்க்யா. எப்படி உங்களால் எல்லா மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும்னு தெரியல. திஸ் இஸ் ஆசம் மேன், லைக் ஒரு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷோட ஒரு அருமை தெரிஞ்ச உங்களுக்கு. இந்த பிளேஸ் வில் பீ லைக் வேறு லெவல். ஸோ அந்த சங்கராவோட அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது இதில், பெரிய சங்கரா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீட்ஸ் இருக்குது, முள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும், அதனால் பின்னாடி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அது வந்து ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு மசாலா போட்டு எடுத்துருக்காங்க. வேறு லெவல், வேறு லெவல். இல்லை இல்லை, இது வந்து அடி பண்ணல, இது வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணிட்டு வாங்குறேன். கொடுவா கொடுவா டேஸ்ட்டு இது, இந்த சாப்பிட டேஸ்ட்டோட இந்த மசாலா. இவ்வளோ நாள் போய் டிசப்பாயிண்ட். இப்போ வந்து நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி வச்சோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் போய் டிசப்பாயிண்ட் வேண்டிய கம்மியார். இஃப் யூ லைக் ஃபிஷ், யூ கம் அண்ட் ஈட் ஹியர். பிக் ரெஸ்பெக்ட். இன்னும் கூட சூப்பராக விஷயம் காட்ட வேண்டியதுக்கு நான் காட்டிக்கிட்டே இருக்கேன், சூசமாக போயிடுறேன் பிகாஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ப்ரான்ஸ் போனாங்க. ஸோ திஸ் இஸ் கால் ஜம்போ ப்ரான்ஸ். பெரிய பெரிய ப்ரான்ஸை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணி. ஓ எஸ், லுக் அட் தட், எப்படி வருது பாருங்கள் அந்த அந்த ப்ரான் உள்ளேருந்து. ஸோ தட் இஸ் அ ப்ரான், நல்லா வந்து ஒரு லாப்ஸ்டர் கணக்காக இருக்குது இந்த ப்ரான், லாப்ஸ்டரோட டெய்லி கணக்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஈட் இட். தந்தூர் பண்ணிடலாங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து சூடாக வந்தோடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தந்தூர் வாசம் அந்த அந்த லைட்டாக மேலே அந்த கறி கறி இருக்கிற அந்த கருண வாசத்தோட ப்ரான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் ஒரு சாஸ் சேர்த்த மாதிரி, ஒரு மசாலா சேர்த்த மாதிரி இருக்குது. அதுவும் தந்தூர் மசாலா சேர்த்ததுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள், நல்லா ஒரு ஒரு சங்கியான மீட்டியான ஒரு ப்ரான் இது. எஸ்,
இட்ஸ் குட். பட் சூடாக சாப்பிடுங்க. ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஒன்று டக்குன்னு சாப்பிட்டுருங்க. வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கலாம். ஃபோட்டோ ஒன்றா எடுத்துக்கலாம். பட் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து கிரில்ல வச்சு எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிரில்ல வச்ச ஃபிஷ் தான் இது. இது வந்து திஸ் மஸ்ட் பி பாவல் ஃபிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஆஹா, நல்ல லெமனியாக இருக்குது. லெமனோட இது நிறையா இருக்குது அதில் தெரியுது. இது வந்து சில்லியோட அந்த ஒரு ஆதிக்கம் அதிகமாக இல்லை. யூஸ்வலாக லைக் மோஸ்டாகவே எல்லா இதுலேயுமே வந்து சில்லி அதிகமாக இருந்துச்சு. பட் இதில் வந்து ஒரு லெமன், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹீட் இருக்குது. ஹீட் இருந்துச்சு, அது ஒரு காரம் இருக்குது. பட் தென் அது வந்து சில்லியிலேருந்து வந்த மாதிரி தெரியல, ரெட் சில்லியிலேருந்து வந்த மாதிரி. அந்த வந்து ஒரு கிரில் பண்ண மீன், அது எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பக்கத்தில் மைனஸ் வச்சுருக்காங்கன்றது அது தொட்டு சாப்பிடணும் அவசியமே கிடையாது. அந்த மீன் அவ்வளோ நல்லா இருக்குது. எப்போயாவது அந்த மாதிரி மீன் சாப்பிடும்போது அது நல்லா இல்லைனா வந்து தொட்டு சாப்பிடணுன்ற ஒரு இது போகும். ஸோ இது நீங்கள் தொட்டிங்கன்னா வந்து இதோட டேஸ்ட் போயிடும். அதனால் நான் சொல்ல வரேன், சைடில் சாஸோ இல்லை வந்து ஒரு மைனஸோ தொட்டால் தான் நல்லா இருக்குன்னா இட் இஸ் நாட் அ குட் டிஷ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது அபவுட் யூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் வித் ஃபிஷ் குழம்பு இருக்குது. லெட்ஸ் ட்ரை இட். ஸோ மெயின் கோர்ஸ்னு போய் ஆகணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்றீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். திஸ் பிளேஸ் ஹஸ் பீன் வெரி இம்ப்ரெசிவ் மேன். லைக் நான் வந்து அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றதுக்காக சொல்லலை. ஓ, கொடுவா போட்டிருக்காங்க, பெரிய கொடுவா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட மீன் குழம்பு மேலே வந்து இதெல்லாம் வேறு போட்டிருக்காங்க. கியூட், ஆனால் திக்கான மீன் குழம்பாக தெரியுது. நல்லா புளிப்பாக, நல்லா புளிப்பாக, செம்ம புளிப்பாக இருக்குது. புளிப்பான ஒரு மீன் குழம்பு. அதில் போட்டிருக்க மீன் சூப்பராக இருக்குது. பட் அந்த குழம்புல வந்து அதிகமாக மீன் ஸ்பெண்ட் வருது நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அன்றாக தான் இருக்குது இதில். ஏன்னா ரொம்ப கவுச்சி வருதுன்ற மாதிரி இல்லை. மீன் வந்து சூப்பரான மீன், அகெயின் ஃப்ரெஷ்ஷான மீன், நல்லா வந்து உறுத்தான மீன். அந்த மீனை போட்டு வந்து பரட்டு சாப்பிட்றலாம் அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் ஒரு டீசென்ட் ஒரு மீன் குழம்பு. இன்னும் பேர் நெத்திலி ஃப்ரை. இப்போ நெத்திலியை ஃபுல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஆமாம், அது தலையோடய போட்டிருக்காங்க. அதே சமயம் சில பேர் தலை பிடிக்காது. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட மாதிரி தெரியாது. அது மூலம் சாப்பிட்டுங்க, இல்லை உங்கள் சைடு கூட சாப்பிட்லாம். நெத்திலி ஃப்ரை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான். ஸ்டார்டரில் ஃபன்னாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு மேட்டர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீஸ் நான்லாம் கூட இருக்குது. பட் இந்த சீஸ் நானோட எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது வந்து இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ப்ரான் பிரியாணி. ஸோ ப்ரான் பிரியாணி தான் வந்து சும்மா வந்து தனியாக ஒரு பிரியாணி செஞ்சுட்டு அதில் வந்து ப்ரான் மசாலா போட்டு கொடுக்குறதுல இவங்க வந்து ப்ரான் போட்டு தம் போடுறது. அண்ட் ப்ரானோட தன்மை நமக்கு தெரியும், அந்த பிரியாணியில் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட். ஹை ஹோப்ஸ் இருக்குது மேடம், இந்த பிரியாணி எனக்கு ஹை ஹோப்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா பாருங்களேன். நல்லா வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ப்ரானு மேலே வந்து அந்த ஆனியன்லாம் வேறு போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஓ எஸ், இல்லஸ் குட், இல்லஸ் குட். ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரான்லாம் எடுத்து. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குதுங்க. ஓ எஸ், அந்த ப்ரான் நல்லா வந்துருக்குது. அது பிரியாணியில் போட்டதுனால சூப்பராக அதோடய சுவாரஸ்யம் எல்லாம் வந்து அது பிரியாணி ஆகிருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் த பிரியாணி. அந்த பேக் ஆஃப் த டங்கில் அந்த ஒரு டேஸ்ட் தெரியும் தெரியுமா, வேறு அடிச்சிக்கவே முடியாதுங்க. பிரியாணினாலே நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட் பிரியாணியில் வந்து ப்ரான் பிரியாணி தான் பெஸ்ட்டு. மீன் பிரியாணிலாம் ஓகே, ஐ லவ் ப்ரான் பிரியாணி. ஸோ மசாலா உடச்சு சாப்பிடும்போது அது வாசம் எல்லாம் சேர்த்து வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட் ட்ரை ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் லவ் இட். அவ்வளோதான், ஹேண்ட்ஸ் டவுன் அவ்வளோ டேஸ் ஆகுது. பிக் தம்ஸ் அப், பிக் பிக் தம்ஸ். நான் உடனே மிஸ் பண்ணிட்டேங்க, பெப்பர் ப்ரான். ஸோ இது வந்து பேர் பெப்பர் போட்டு ப்ரான் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது. ரொம்பவே ஒரு போல்டான ஒரு மசாலா, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதோட ஒரு டேங்கினஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. லைட்டாக காரமும் இருக்குது. பெப்பர் ரசம் தெரியுது அதில். அதுக்கப்புறம் அந்த ப்ரான், லைக் உங்களுக்கு மசாலாவோட ப்ரான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் என்ன டேங்கியா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் ஆர்டர்ஸ். ஸோ கேஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பிளேஸை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த பிளேஸை ஓன் பண்ணுறது கேட்போம். இவங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் நபீல். நபீல், ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ லவ் த ஃபுட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட். அந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தேங்க் யூ. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போது யூஸ்வலாக ஒரு ரெஸ்டாரண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஏசி போட்டு இல்லை வந்து ஒரு ஒரு உள்ளே தான் இருக்கும், அது எல்லா இடத்துலையுமே இருக்குது தான். இந்த மாதிரி ஒரு கார்டன் டைப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு எப்படி தாட், அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபுட் லவர். நான் கண்ட்ரி கண்ட்ரியெல்லாம் போவேன் சாப்பிட்றதுக்குன்னு. துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் துபாய் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது கம்ப்ளீட்டாக கார்டன் நடுவில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பண்ணணுன்றது தான் என்னுடைய ஐடியா. அதுதான் அதோடைய ஒரு 10% இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா இருக்குது. இப்போ எப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து உள்ளே உட்காந்து சாப்பிடுவோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ஸ்பேஸு, அது வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மேட்டர், லைக் ஒரு லைவாக அந்த ஒரு இதில். அதுவும் இப்போ கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குதா, இட் ஃபெல்ட் ரியலி குட். அதுவும் பக்கத்துலேயே வந்து கடல் வேறு, ஸோ அந்த ஒரு காற்றுலாம் நல்லா ரியலி குட். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி மட்டும்தான் இருக்குமா, இல்லை எப்பயுமே இருக்குமா, அது எங்கே சோர்ஸ் பண்ணுறீங்க? ஓகே, நாங்கள் வந்து டெய்லி ஃப்ரெஷ் அன்னன்னைக்கு காலையிலையும் சாயந்தரமும். நீங்கள் இது மகாபலிபுரம்ன்றதுனால இங்கே டாப் எக்ஸ்போர்ட், அதாவது வெளிநாடுகள்லாம் போகிற டாப் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபிஷர்மென்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து முதல்ல எக்ஸ்போர்ட் ஆகிறது கூட ஐஸ் போடுவாங்க, ஆனால் என் ஹோட்டலுக்கு வர்றது ஐஸே இல்லாமல் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுவும் என்கிட்ட வெரைட்டிஸாக இருக்கும், அதுவும் லிமிட்டடாக தான் இருக்கும். காலி ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப ஸ்டாக் பண்ண மாட்டேன், காலி ஆகிடுச்சுன்னா சோல்ட் அவுட்டுன்னு சொல்லிவிடுவேனே தவிர இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றுற பழக்கமே இல்லை. அதே மாதிரி கடலில் உள்ள சாப்பிடக்கூடிய எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். நெத்தை கிடைக்கும், அப்புறம் மலையாளத்தில் கழுமக்காயின்னு சொல்லுவாங்க, மசில்ஸ் கிடைக்கும், அப்புறம் லாப்ஸ்டரில் டிஃப்ரெண்ட் சைஸஸ், 3 கிலோ லாப்ஸ்டர்லாம் என்கிட்ட இருக்கும். அது நான் கேட்டு கூட வந்திருப்பேன், வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அது தவிர உங்களுக்கு ஸ்குவிட்டில் டிஃப்ரெண்ட் சைஸ் கிடைக்கும் எங்ககிட்ட. அதே மாதிரி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 10-15 வெரைட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பார்பிக்யூ ஃபிஷ் பண்ணுறோம், தவா ஃபிஷ் பண்ணுறோம், கிரில் ஃபிஷ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபிஷ் டிக்கா. நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி இதை எனக்கு கிரில் பண்ணி கொடுங்க, பார்பிக்யூ பண்ணி கொடுங்க, தந்தூரி பண்ணி கொடுங்க, தவாவில் பண்ணி கொடுங்க, எப்படி கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். சீ ஃபுட் மட்டும்தான் இருக்குதா, இல்லை வந்து யூ ஹேவ் அதர் ஸ்டஃப்? நாங்கள் சீ ஃபுட்டை ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம், ஆனால் எங்ககிட்ட எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு சிக்கனில் எல்லாமே கிடைக்கும், கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் மாதிரி எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். சைனீஸ் ஃபுட்டு கிடைக்கும், கான்டினென்டல் கிடைக்கும், அரபிக் கிட்ட எங்ககிட்ட வெரைட்டிஸ் மந்தி, கப்ஸா, இது எல்லாமே கிடைக்கும். பட் சீ ஃபுட்டு எங்களுடைய சீ ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னு அண்ணாநகர்லேருந்து மாவழி வருவாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து மாவழி வருவாங்க. ஆக்சுவலி வரலாம், நான் கடைசியோட ரிப்போர்ட்டில் சொல்லுவேன் நினைத்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ அவ்வளோ தூரத்தில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லை. நல்ல வேலை வந்தோம், இவ்வளோ தூரம் வந்தாலும் வந்து அந்த அந்த ஃபுட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு ட்ரிப் மாதிரி வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அது எனக்கு இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ இந்த கழுமக்காய் அப்புறம் இதெல்லாம் சொன்னீங்க, இது இன்றைக்கி இல்லை கரெக்டுங்களா? இன்றைக்கி கழுமக்காய் வரலை. ஸோ அது வந்து வந்தால் இவங்ககிட்ட இருக்குது, இல்லைனா இல்லை அவ்வளோ. ஸோ அப்படினா வந்து அப்போனா அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்றது வந்து லைக் இட்ஸ் இஸ் தட் தட்ஸ் குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வி என்ஜாய்ட் இட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. ஈவன் அந்த பிரியாணி கூட வரல இருந்துச்சு. அந்த பிரியாணி நீங்கள் தம் பிரியாணி போடுறது வந்து இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக்னா நான் அகைன் நான் வந்து இப்போ வந்து ஒரு பிரியாணி வந்து அது வந்து தனியாக செஞ்சுருவாங்க சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு, அப்புறம் அந்த குஸ்கா எடுத்து அதில் வந்து அந்த மசாலா வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன், பிடிக்க பிடிக்காது. நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு தம் பிரியாணி கொடுத்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது தவிர என்ன என்ன பிரியாணி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஃபிஷ் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, அப்புறம் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, எல்லாமே தனித்தனியாக நாங்கள் தம் போடுறீங்க. ஆமாம், இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து வேரி ஆகும் டெய்லியுமே. சீ ஃபுட் மட்டும் வேரி ஆகும், ஏன்னா வந்து அது சைஸஸ் மாறுறதுனால. எக்ஸாக்ட்லி, அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் எங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவைலபிள் அதிகமாக மார்க்கெட்டில் அதாவது மீன் நிறைய கிடைச்சதுன்னா ரேட் கம்மியாக இருக்கும், அப்போ நாங்கள் கம்மியாக கொடுப்போம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அழகான பீச் இருக்குது, நீங்கள் இங்கேருந்தே வாக் பண்ணி பீச்சை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ கை சூப்பராக சூப்பராக சாப்பிட்டேங்க, ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். சீ ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னா ஐ எம் ஃபுல்ட், அவ்வளோதான். இன்றைக்கி என்னை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஐம் எ பிக் லவர் ஆஃப் சீ ஃபுட். அண்டு இங்கே நான் வந்து ப்ராமிஸாக சொல்கிறேன், எல்லா மீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டு அந்த மசாலாவும் அதோட சேர்ந்து நல்லா இருந்துச்சு. மசாலா வேறு லெவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் இருக்கிறதுனால அதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ ஐ லவ்ட் இட். அந்த கொடுவா வர லெவலில் இருந்துச்சு, அந்த ஸ்னாப்பர் வர லெவலில் இருந்துச்சு, அப்புறம் அந்த பிரியாணி, அந்த இறால் போட்ட பிரியாணி அது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக மிக்ஸ் ஆகி வேறு லெவல் வாசமாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் கிராப் நல்லா இருந்துச்சு, லாப்ஸ்டர் வாஸ் குட், இட் வாஸ் லைக் வேறு லெவலுங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வரணுன்ற யோசிக்காமல் நீங்கள் ஒரு சும்மா கூட்டி ட்ரிப் மாதிரி வந்து இஃப் யூ என்ஜாய் சீ ஃபுட்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம். இட்ஸ் மஸ்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ போஸ்ட்னா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் டுமாரோ இன் அனதர் வீடியோ. பை.